கார்த்திகை கீர்த்திக்காக வந்து நான் வந்து இன்னைக்கு பொரி உருண்டை பண்ண போகிறேன். பொரி உருண்டை பண்ண வந்து ஒரு கிளாஸ் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இதே கிளாஸில் வந்து நான் வந்து 4 கிளாஸ் பொரி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் வறுத்து போட, கொஞ்சமாக சுக்கு பொடி, அப்புறம் அரிசி மாவு தொட்டுட்டு உருட்டை, கொஞ்சமாக நெய் வறுக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு தேங்காவை எல்லாருக்கும் மனமார்ந்த கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி வறுத்துக்கணும், கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம நான் இப்போ வந்து 1 கிளாஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் பாவு காய்ச்சிக்கிறேன். பாகை எடுத்துக்கணும், நல்லா கல் பாகை எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் கரையை. இதே கிளாஸில் வந்து அலந்தோம்னா 4 கிளாஸ் வரும். இந்த பொரி வந்து 4 கிளாஸ் எடுத்திருக்கேன் 1 கிளாஸ் வெல்லத்துக்கு. வெள்ளம் வந்து பாகா வந்து நல்லா வந்துருச்சு. நான் இப்போ வந்து இதை செக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா உருட்டை வருவேன். இப்போ வந்து நான் பிளேட்டில் டங்குன்னு சத்தம் கேட்குறதில்ல. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பாகு பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் இப்போ வந்து இதில் நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். பொரி வந்து நமக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்குது, உடச்சி பார்த்தா தெரியும். தேங்காவையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் சுக்குப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். சுக்குப்பொடி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளத்துக்கு வந்து சுக்குப்பொடி நல்ல காம்பினேஷன். இப்போ வந்து நான் பொரிய சேர்த்துக்கிறேன், நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா வந்து கலந்துட்டேன். இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுப்பை வந்து.
கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன், இதே மாதிரி கொஞ்சமாக அரிசி மாவும் தடவிக்கிறேன். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இப்படி இப்படி நம்ம செஞ்சு இப்படி வச்சுக்கலாம். செஞ்சு நம்ம வச்சிடலாம். அப்புறமா அழுத்தமா புடிச்சுக்கலாம். நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து அப்படியே ஒண்ணும் பாதியமா எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சம் அழுத்தமா புடிச்சுக்கலாம். கொஞ்சம் அழுத்தமாக பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும், அப்படி அப்படியே தான் எடுத்து வைக்க முடியும். இப்போ கொஞ்சம் நல்லா அழுத்தமாக செஞ்சுக்கலாம். இதே மாதிரி மொத்தத்தையும் செஞ்சுக்கலாம். நம்ம நான் வந்து பாதியை வந்து இப்படி உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன், மீதி பாதியை வந்து நான் இப்படி வந்து உதுத்து விட்டுருக்கேன். அப்போ உருண்டை பிடிக்காம அப்படியே உதுத்து விட்டுருக்கேன். ரெண்டுமே சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இதை ஃபஸ்ட்டு சாமிக்கு வச்சு நம்ம கும்பிட்டுட்டு அப்புறமா நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். இது வந்து கார்த்திகை கீர்த்திக்கு பண்ணுறது. இது இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். பொரி உருண்டையும் இந்த பொரி வெள்ளமும் செஞ்சிக்கலாம். இதே நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.